இந்த சாப்டரை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் சாப்டர் டூ டைமென்ஷனல் எதை குறித்து படிக்க போகிறோம் அப்படின்னா வட்டம், சர்க்கிள். சர்க்கிளுடைய ஈக்குவேஷன், வட்டத்தின் சமன்பாடு உங்களுக்கு தெரியும். மையம் வந்து ஆதியாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ரெண்டாவது, இது வந்து சென்டர் வந்து ஆர்டினாக இருக்கணும், ஜீரோ கமா ஜீரோவாக இருக்கணும். ரேடியஸ் வந்து ஆர் இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். மையம் வந்து ஜீரோ கமா ஜீரோ இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஆர்ஜினம் வந்து விலகி இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், வட்டத்தின் புதுமைய சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் ஜி கமா மைனஸ் ஏ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இதை அடிப்படையாக வைத்து உள்ள பயிற்சியில் உள்ள கணக்குகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பயிற்சி அறிவிப்பில் உள்ள 11வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட வட்டங்களின் மையம் மற்றும் ஆரத்தை காண்க. ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள். க்வெஸ்சன் நம்பர் 11. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா, சப்டிஷனை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ரெண்டாவது, இது வந்து மையம் வந்து ஜீரோ கமா ஜீரோவாக இருந்துச்சுன்னா, ஆர்ஜின் விட்டு ஷிஃப்ட் ஆகி இருந்ததுன்னா ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். மூன்றாவது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. given equation of circle is x square plus y plus 2 the whole square is equal to zero. இது கூட கம்பேர் பண்ணணும், ஒப்பிடணும் அப்படின்னா கம்பேர் வித் x minus k the whole square plus y minus k the whole square is equal to r square. ரெண்டையும் கம்பேர் பண்ணி equation கம்பேர் பண்ணுங்க. h க்கு பதிலாக ஜீரோ வாங்கணும், ஏன்னா ஜீரோ ஒய்க்கு பதிலாக ஹெச் கேக்கு பதிலாக மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு டூ, அப்போ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மையம் ஹெச் கமா கேக்கு தான் சென்டர், ஜீரோ கமா மைனஸ் டூ. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் சப்மிஷனை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சென்டருக்கு வந்து நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டே எழுதி போட்டோம், மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அப்போ ஜி எஃப் கிளியர் பண்ணணும்னா ஒய் எக்ஸ் ஆஃப் எக்ஸை ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ டூ ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் எக்ஸ்ட் ஆஃப் ஒய் வந்து டூ ஒய், இங்கே ஒய்யும் கெழு வந்து மைனஸ் 4, கான்ஸ்டன்ட் வந்து 4 சி இஸ் ஈக்குவல் டு 4. இதுலேருந்து ஜி கண்டுபிடிங்க, 6/2 இஸ் ஈக்குவல் டு 3. இதுலேருந்து எஃப் கிளியர் பண்ணுங்கள், மைனஸ் 4/2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ சென்டருங்கிறது மைனஸ் ஜி மைனஸ் எஃப்னா சைனை மாற்றிருங்க, மைனஸ் 3 பிளஸ் 2வாக மாறிடும். ரேடியஸ் ஆரம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர்னா 3/9. எஃப்ங்கிறது மைனஸ் 2 கிடைச்சிருக்கு, ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 4, சி இஸ் ஈக்குவல் டு 4, அதனால் மைனஸ் 4 ஆயிரும். ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகி 9 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ சென்டர் மைனஸ் 3 கமா 2, ரேடியஸ் 3. தேர்ட் சப்மிஷனை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இதை எதுவும் ஒப்பிட வேண்டும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ.
ரெண்டு பக்கம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா 2g is equal to -1 கரெக்ட்டா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 அதே மாதிரி 2f is equal to 2 கிடைச்சிரும் இருந்து g is equal to -1/2 f is equal to 2/2 is equal to 1 c is equal to -3 சென்டர் ஃபார்ம்னா மைனஸ் ஜி கோமா மைனஸ் எஃப் சைனை மாற்றிருந்த 1/2 கோமா -1 ரேடியஸ் is equal to root of g square plus f square minus 3 that is equal to root of g square na 1/4 ah maarum 1 minus 1/2 square panna f square 1 square panna 1 minus c is equal to -3 na f plus 3 ah maarum appo root of 1/4 plus 4 lc edunga 1 + 16/4 is equal to √17/4 is equal to √17/2 நாலு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரெண்டு 1/2 கமா -1 ரேடியஸ் √17/2 2x² + 2y² - 6x கூட இருக்கு இதோட ஜென்ரல் இக்குவேஷனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா x² + y² இருக்கு அப்போ இது ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கணும் சப்போஸ் 3x² வந்து 3 டிவைட் பண்ணிக்கணும் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து 1 வந்த மாதிரி கணக்கை மாற்றிக்கோங்க அப்போ தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் ரெண்டாவது டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒய் ஸ்கொயர் 3x மாறிடும் இது 2y மாறிடும் இது 1 மாறிடும் இது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கம்பேர் வித் x² + y² + 2gx + 2fy + c = 0 இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2x² இருந்ததுன்னா அவங்களால கம்பேர் பண்ண முடியாது ஜி எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அதனால தான் இதை ரெண்டாவது டிவைட் பண்ணணும் 2g is equal to -3 g is equal to -3/2 2f is equal to 2 and the f கண்டுபிடிச்சா 1 c is equal to 1 சரிங்களா எல்லாமே இதுல இருந்து கிளியர் பண்ணுங்க இதுக்கு வந்து இதுல இருந்து தான் c is equal to 1 அப்ப சென்டர் என்ன ஆயிடும் அப்படினா -g கமா -f சைன் மாத்துங்க 3/2 கமா -1 ரேடியஸ் ரூட் ஆஃப் g² + f² - c ரூட் ஆஃப் g² 9/4 மாறிடும் எஃப்ங்கிறது ஸ்கொயர் பண்ணால் +1 சி -1 +1 - 1 கேன்சல் ஆகி √9/4 இது 3/2 எழுதலாம் சென்டர் 3/2 -1 ரேடியஸ் 3/2